நட்சத்திரம் நகருகிறது மூவியோடைய ரிலீஸ் டேட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆகஸ்ட் 31 இந்த மூவி வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகணும்னு சொல்லியிருக்காங்க. பா ரஞ்சித்தோடைய டைரெக்ஷனில் நீலம் ப்ரொடக்ஷனில் தான் இந்த மூவி தயாராக இருக்கு. இந்த மூவியோடைய ஒவ்வொரு அப்டேட்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மூவிலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிளை ரிலீஸ் பண்ணுறதா பிளான் போட்டிருக்காங்க. ஒரு ஆகஸ்ட் 8 தான் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியில் வந்த அப்டேட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ரிலீஸ் பண்ண மாதிரி இந்த சாங் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தனுஷோடைய ஆக்டிங்கில் ஒரு ஆகஸ்ட் 18 ரிலீஸ் ஆக போகிற மூவி தான் திருச்சிற்றம்பலம். இந்த மூவியோடைய ட்ரைலர் இன்றைக்கி ஈவினிங் 7 PM ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த மூவியை மித்ரன் ஜவஹர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அனிருத்தோடைய மியூசிக்கில் சன் பிக்சர் ப்ரொடக்ஷனில் தான் இந்த மூவி ஒரு ஃபேமிலி மூவியாக ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியோடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டர் சிங்கிள் அப்படின்னு எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஆஃபாக ட்ரைலரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி ஈவினிங் 7 PM இந்த மூவியோடைய ட்ரைலரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆரி ஆக்டிங் பண்ணி ரிலீஸுக்கு வெயிட்டிங்கில் இருக்கிற மூவி தான் கேப்டன். இந்த மூவியை சக்தி சவுந்தரராஜன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. டி ஹிமானோடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி ரிலீஸுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த மூவியை இதுக்கு முன்னாடி கம்மிங் ஜூன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ வர செப்டம்பர் 8 இந்த மூவி ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. வர செப்டம்பர் 8 இந்த மூவி தேட்டருக்கு வருதானே வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழ் இண்டஸ்ட்ரியோட ஒரு பிக்கஸ்ட் வெயிட்டிங் மூவியான பொன்னியின் செல்வன் மூவியோடைய நெக்ஸ்ட்டு சிங்கிள் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுன்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியில் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு சிங்கிள் செம்மையான ஒரு ரிலீஸோட மியூசிக்கோட ரிலீஸ் ஆகிருந்தது. இந்தியா இண்டஸ்ட்ரியோடைய சில முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த மூவியில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த மூவி ஒரு பிக்கஸ்ட் வெயிட்டிங்னே சொல்லலாம். மணிரத்னம் சாருடைய ஒரு கனவு மூவியான பொன்னியின் செல்வன் வர செப்டம்பர் 30 தான் இந்த மூவி தேட்டருக்கு வருது. ஏஆர் ரஹ்மனுடைய மியூசிக்கில் லைக்கா ப்ரொடக்ஷனில் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. வர செப்டம்பர் 30 இந்த மூவியை தேட்டரில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் சாருடைய தலைவர் மூவி ரிலீஸ் ஆகி 9 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மூவியோடைய ஆனிவர்சரி செலிப்ரேஷன் ஸ்பெஷலாக காமன் டிபி ஒன்று ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது ஃபேன் மோட் காமன் டிபி. வர ஆகஸ்ட் 8 7 PM இதை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஐடியிலேருந்து நிறைய பிரபலமான ஆக்டர் எல்லாருக்குமே காமன் டிபி, பர்த்டே ஸ்பெஷல் டிபி அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ தலைவர் மூவிக்கும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. மோகன்லால் சார் ஆக்டிங் பண்ணியிருந்த ராம் மூவியோடைய ஷூட்டிங் ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியை ஜித்து ஜோசப் தான் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரமேஷ் பி பிள்ளையோட ப்ரொடக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிட்டுருக்கு. விஷ்ணு சத்யம் தான் இந்த மூவிக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இந்த மூவி நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த மூவியிலேருந்து அதிகப்படியான அப்டேட் எதுவுமே கொடுக்கல. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் பண்ண போகிற மாவீரன் மூவியோடைய பூஜை எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மூவியில் சங்கருடைய பொண்ணான அதித்தி சங்கர் தான் ஹீரோயினாக ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த மூவியோடைய டைரக்டர் மண்டேலா அஸ்வின் அவர்கள் தான். மண்டேலா மூவியை டைரக்ட் பண்ண அஸ்வின் தான் இந்த மூவியை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த மூவியில் யோகி பாபு சாரும் ப்ளே பண்ண போகிறதா அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. அஸ்வின் சார் டைரக்ட் பண்ணியிருந்த மண்டேலா மூவி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுத்துருந்தது. இந்த மாவீரன் மூவி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸை கொடுக்க போகுதுன்னு ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். இது வரைக்கும் சிவகார்த்திகேயன் சார் நல்ல மூவிலாம் தேர்ந்தெடுத்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரோடைய கம்பெனிங்கில் ரிலீஸ் ஆக போகிற இந்த மாவீரன் மூவி எந்த அளவுக்கு இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சங்கர் சாருடைய டைரெக்ஷனில் கமல் சார் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்தியன் மூவி 2 சில ப்ராப்ளத்தால் ஷூட்டிங்கை நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த மூவியோடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. வர செப்டம்பர் 13 தான் இந்த மூவியை ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியன் 2 மூவியை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துருச்சு. இப்போ ரிட்டர்ன் இந்த மூவியோடைய ஷூட்டிங் வர செப்டம்பர் 13 ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த மூவி எந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு தெரியல. வர செப்டம்பர் 13 இந்த மூவியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு காஜ் அகர்வால் தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 5 ரிலீஸ் ஆன மூவி தான் சீதாராமன். இந்த மூவியோடைய ஃபஸ்ட்டே வேர்ல்டு வைட் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா 6 crores கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த மூவி பேன் இண்டியா மூவியாக ஒரு நல்ல ரெஸ்பான்ஸோட இப்போ தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நார்மல் லவ் ஸ்டோரிக்கு ஃபஸ்ட்டே கலெக்ஷன் 6 crores இருக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். இந்த மூவி ஒரு நல்ல சஸ்பென்ஸோட லவ் ஸ்டோரியுடைய மூவ் ஆகுதுன்றதுனால இன்னமும் இந்த மூவியை தேட்டரில் விரும்பி பார்க்குறாங்க. இந்த மூவியோடைய எண்ட் ஆஃப் க்ரோஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சுதீப் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிருந்த விக்ரம் த்ரோனா மூவியோடைய 1 weekல டோட்டலாக 76+ crores கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த மூவி ஒரு க்ரைம் த்ரில்லர் சஸ்பென்ஸ் மூவி. இந்த இயர் ரிலீஸ் ஆன பேன் இண்டியா மூவிஸ்லேயே ஃபஸ்ட் டே கலெக்ஷனில் 4th place இருக்குது. இப்போ 1 weekல 76+ crores இந்த மூவி கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த மூவியை அனு பண்டாரி தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஒரு நல்ல திரைக்களத்தோட இந்த மூவி சக்ஸஸாக இன்னும் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த மூவியை தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு புது வகையான ரெஸ்பான்ஸை உங்களுக்கே கொடுக்கும். மிஸ்கினோட டைரக்ஷனில் ஆண்ட்ரியா விஜய் சேதுபதி ஆக்டிங் பண்ணி ரிலீஸுக்கு வெயிட்டிங்கில் இருந்த மூவி தான் பிசாசு 2. இப்போ இந்த மூவியோடைய ஒரு ரிலீஸ் டேட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்க.
வர ஆகஸ்ட் 31 தான் இந்த மூவி தியேட்டருக்கு வர்றதா சொல்லியிருக்காங்க. இந்த மூவி சிங்கிளாக தான் ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோடைய ட்ரெய்லரை சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த மூவி ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுத்துருந்தது. செகண்ட் பார்ட்டை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.